ஸோ வணக்கம் மக்கள்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரிவர்ஸ் சாண்ட் பெஸ்ட்டாக இல்லை எம் சாண்ட், பி சாண்ட், ஸோ இந்த மாதிரி சாண்ட்லாம் இருக்குது. ஸோ அது பெஸ்ட்டானு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதே போல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணோம்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், சாண்ட், இந்த சாண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு இப்போ வந்து கான்கிரீட்டை ஃபார்ம் ஆக்க மொத்தம் நாலு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. ஒன்று வந்து சிமெண்ட்டு, இன்னொன்று வந்து சாண்டு, இன்னொன்று கிராவலு, அதுக்கப்புறமா வாட்டர். ஸோ இதில் வந்து மூணு மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து சொல்லோக்கல்ல, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். இப்போ சாண்டை பொறுத்தளவு, சாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து சிமெண்ட்டும் கிராவலும் ஒரு கிராவலும் மிக்ஸ் ஆகணும்னா அதுக்கு ஒரு நல்ல பைண்டிங் தேவைப்படும். சாண்ட் அதுக்கு நல்ல பைண்டிங் மெட்டீரியல் தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. சாரி காய்ஸ், கொரோனா. ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து நீங்கள் ரிவர்ஸ் சாண்ட் வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமா, அதே போல் எம் சாண்ட் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ரிவர்ஸ் சாண்ட் அதே போல் எம் சாண்ட்லாம் எதுலேருந்து கிடைக்கிறதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ரிவர்ஸ் சாண்ட் இது வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னா, உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து வாட்டர் ஃப்ளோ இந்த மாதிரின்னு இந்த மாதிரி டைம்ஸ்லாம் வர என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எம் சாண்ட்லாம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ராக்ஸ்லாம் வந்து பிரிஞ்சு சாண்டாக மாறிடும். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக மைக்ரான்ஸாக மாறிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் சாண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ்ஸாக மாறதால இது வந்து நேச்சுரல் ரிவர்ஸ் சாண்ட்னு சொல்லுவாங்க. அதே போல் எம் சாண்ட், எம் சாண்ட்ன்றது மேனுஃபேக்சர்டு சாண்டு. ஸோ இது வந்து எப்படின்னா, பெரிய ராக்ஸு, ஸோ இந்த மாதிரி ராக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, மிஷினில் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதால தான் இது வந்து எம் சாண்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பி சாண்ட், பி சாண்டும் அதே போல் தான், ராக்ஸை ராக்ஸை வந்து க்ரஷ் பண்ணி அதுக்கப்புறமா அது வந்து ட்ரிபிள் வாஷ் பண்ணுறது தான் பி சாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பி சாண்டு இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் டெக்னிக்கல் வைஸ் போயிடுறேன். உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பிக்சர் கொடுக்குறேன், ரிவர்ஸ் சாண்டோட பிக்சரும் அதே போல் வந்து எம் சாண்டோட பிக்சரும் கொடுக்குறேன். ஸோ இதோட டெக்னிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு 10 seconds கேப் விட்டு பார்த்துருங்க. ஸோ அதே போல் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு நேச்சுரல் ரிவர்ஸ் சாண்டு அதே போல் எம் சாண்ட், ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நிறைய பேர் இது வந்து நான் என்னோட எப்படி சொல்கிற அனுபவத்தில் சொல்கிறத நிறைய பேர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நேச்சுரலுக்கும் ரிவருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து நேச்சுரலில் வந்து கிராக்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இந்த வீடியோ நாங்கள் நேச்சுரல் ரிவர்ஸ் சைடில் தான் கட்டணும். ஸோ இது ஏன் கிராக்ஸ் வந்து நீங்கள் கேட்காதீங்க, இது வந்து மிக்சிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம் சாண்டு, எம் சாண்ட் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். எக்கனாமிக்கல் சென்ஸை இப்போ வந்து ரிவர்ஸ் சாண்ட் எடுத்துட்டிங்களான்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டே 10,000 ரூபா இருக்கும். இதுவே எம் சாண்ட்னா உங்களுக்கு வந்து 5,500. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக எக்கனாமிக்கலாக இருக்கும் ஒரு யூனிட் பொறுத்தளவு. அதே போல் உங்களுக்கு வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆக எம் சாண்டில் வந்து உங்களுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஸ்ட்ரென்த் வைஸ் பொறுத்தளவு நேச்சுரலுக்கும் எம் சாண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரென்த்துன்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே போல் இந்த பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் யோசனையாக இருக்கும், நீங்கள் நான் நேச்சுரல் சாண்ட் யூஸ் பண்ணலாம்னா இல்லை எம் சாண்ட் யூஸ் பண்ணலாமான்னு. ஸோ நான் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, உங்களோட காஸ்ட் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கணும், அதே போல் உங்களுக்கு வந்து பில்டிங்கோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் அட்டைன் ஆகணும். என்னை பொறுத்தளவு நீங்கள் வந்து எம் சாண்ட் போகிறது பெட்டரு, உங்களுக்கு வந்து அதில் ஏன்னா காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்குது. இதுவே நேச்சுரல் சாண்ட்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து எப்படின்னா, உங்களோட மணி தான் வேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் ரிவர்ஸ் சாண்ட் எம் சாண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு கிராக்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த கிராக் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்னோடய ஐடியா பொறுத்தளவு நீங்கள் இங்கேருந்து ஒரு 2 mm வந்து கட் பண்ணணும். இதே போல் இங்கே ஒரு 2 mm கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சிமெண்ட் மூலியமாக பிளாஸ்டரிங் பண்ணிங்களான்னா அந்த கிராக் வந்து உங்களுக்கு போயிடும். இதுவே நீங்கள் வந்து இதுக்கு மேலே பிளாஸ்டரிங் பண்ணிங்களான்னா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எம் சாண்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிராக் வரும், ரிவர் நேச்சுரல் சாண்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிராக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து எதை பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும்னா, உங்களோட மிக்ஸ் டிசைன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றணும். நான் மிக்ஸ் டிசைன் பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் மிக்ஸ் டிசைன் என்னென்னு. அதே போல் ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து
எம் சாண்டுக்கும் நேச்சுரல் சாண்டுக்கும் உங்களுக்கு வந்து ஓரளவு வித்தியாசம் சொல்லியிருக்கோம். அதில் எந்த மோஸ்ட்டாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது என்ன பொறுத்தளவு, ஏன்னா லைட்டாக கிராக்ஸ் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க எம் சாண்டில். அதே போல் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எம் சாண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. உங்களுக்கு வந்து ஒரு எம் சாண்ட் வந்து உங்களோட குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னா, இது வந்து டெக்னிக்கல் வைஸஸ் நான் சொல்ல, இது வந்து ஜென்ரல் வைஸாக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு எம் சாண்ட் வந்து நீங்கள் ஒரு குவாலிட்டி எப்படி செக் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு எம் சாண்ட் வந்து கையில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அள்ளிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், ஸோ இந்த ஹைட்லேருந்து நீங்கள் போர் பண்ணிங்களானா உங்களுக்கு வந்து நிறைய பவுடர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி பவுடர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட எம் சாண்ட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டி கிடையாதுன்னு அர்த்தம். அதே போல் உங்களோட எம் சாண்டில் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியும் அங்கே கிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல எம் சாண்டு அந்த மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எம் சாண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து மோஸ்ட்டாக எல்லாம் வந்து டபுள் வாஷ் தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ட்ரிபிள் வாஷ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எல்லா குவாலிட்டியும் உங்களுக்கு வந்து அட்டைன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எம் சாண்டுக்கும் நேச்சுரல் சாண்டுக்கும், அதே போல் பி சாண்ட் வந்து ஒரு என்ன எம் சாண்டுக்கும் பி சாண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, எம் சாண்ட் வந்து நிறைய பேர் டபுள் வாஷ் பண்ணுவாங்க, பி சாண்ட்னா ட்ரிபிள் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். பி சாண்ட் வந்து மோஸ்ட்டாக பிளாஸ்டரிங்கு, ஸோ இந்த மாதிரியான டைமில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பிளாஸ்டரிங்க்கு நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எம் சாண்ட் போனாலும் பெட்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நேச்சுரல் சாண்ட் வந்து இப்போ வந்து எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம் சாண்டோட குவாலிட்டிஸ் அதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.